மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட், விரைவில் DAHRE இரண்டிலும் பம்பர் ஏற்றம். செவன் பே கமிஷன் HRA ஹைக், அகவிலைப்படி அதிகரிப்பை தொடர்ந்து மத்திய அரசு ஊழியர்களின் வீட்டு வாடகை கொடுப்பனவும் உயரவுள்ளது. இது பற்றிய முழுமையான விவரங்களை இந்த பதிவில் காணலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட், விரைவில் DAHRE இரண்டிலும் பம்பர் ஏற்றம். அகவிலைப்படியை தொடர்ந்து உயரும் வீட்டு வாடகை கொடுப்பனவு. HRA எப்போது அதிகரிக்கப்படுகின்றது? HRA கணக்கிடப்படும் சூத்திரம் என்ன? செவன் பே கமிஷன் HRA ஹைக், மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது. ஊழியர்களின் ஊதியத்தில் பல அதிகரிப்புகள் ஏற்பட உள்ளன. சமீபத்தில் ஊழியர்களின் அகவிலைப்படி 4% அதிகரிக்கும் என்பது தெளிவாகியுள்ளது. எனினும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை. இந்த அறிவிப்பு மார்ச் மாதம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் மற்றொரு முக்கிய செய்தியும் வந்துள்ளது. அகவிலைப்படி அதிகரிப்பை தொடர்ந்து மத்திய அரசு ஊழியர்களின் வீட்டு வாடகை கொடுப்பனவும் உயரவுள்ளது. அகவிலைப்படியை தொடர்ந்து உயரும் வீட்டு வாடகை கொடுப்பனவு. அகவிலைப்படி 4% அதிகரிக்கும் என்பது டிசம்பர் மாத ACBI குறியீடு மூலம் தெளிவாகியுள்ளது. மத்திய அமைச்சரவை இதற்கான ஒப்புதலை மார்ச் மாதம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்புதல் கிடைத்தவுடன் அகவிலைப்படி 4% அதிகரித்து ஊழியர்களின் மொத்த அகவிலைப்படி 50% உயரும். இது ஜனவரி 1, 2024 முதல் அவளுக்கு வரும். இதற்கு முன்னர் அகவிலைப்படி 25% தாண்டியபோது HRA 3% அதிகரிக்கப்பட்டது. அப்போது 24% இருந்த அதிகபட்ச வீட்டு வாடகை கொடுப்பனவு 27% உயர்ந்தது. 7வது ஊதிய குழுவின் கீழ் அடுத்த HRA உயர்வு அகவிலைப்படி 50% எட்டும் போது ஏற்பட வேண்டும். ஜனவரி 1 அகவிலைப்படி 50% எட்டும் என்பதால் ஊழியர்களின் வீட்டு வாடகை கொடுப்பனவும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எக்ஸ் பிரிவில் வரும் நகரங்களின் HRA 30% அதிகரிக்கும். அதாவது இந்த நகரங்களில் வசிக்கும் மத்திய அரசு ஊழியர்களின் HRA 30% இருக்கும். HRA எப்போது அதிகரிக்கப்படுகின்றது? பணியாளர் மற்றும் பயிற்சி துறையின் படி அகவிலைப்படையின் அடிப்படையில் HRA அதிகரிக்கப்படுகின்றது. HRA கு நகரங்கள் எக்ஸ், வாய மற்றும் செட் வகை நகரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. தற்போதைய நிலவரப்படி எக்ஸ் பிரிவு நகரங்களில் உள்ள ஊழியர்களுக்கு 27% வாய பிரிவுக்கு 18% மற்றும் செட் பிரிவுக்கு 9% என HRA வழங்கப்படுகிறது. இந்த விகிதங்கள் 2021 ஜூலை 1 முதல் அமலில் உள்ளது. எனினும் 2016 வெளியிடப்பட்ட ஒரு அரசாங்க குறிப்பாணையின் படி அகவிலைப்படி அதிகரிப்புக்கு ஏற்றவாறு HRA உயர்த்தப்பட வேண்டும். 2021 அகவிலைப்படி 25% எட்டிய போது HRA உயர்த்தப்பட்டது. தற்போது அகவிலைப்படி 50% எட்டும் போது HRA மீண்டும் அதிகரிக்கப்படும். HRA கணக்கிடப்படும் சூத்திரம் என்ன? தற்போதுள்ள நிலவரப்படி ஊழியர்கள் வசிக்கும் நகரத்திற்கு ஏற்ப HRA வழங்கப்படுகிறது. எந்த வகை நகரத்திற்கு எவ்வளவு HRA வழங்கப்படுகிறது என்பதை இங்கே காணலாம். எக்ஸ் பிரிவு நகரங்கள் டெல்லி, அகமதாபாத், பெங்களூரு, மும்பை, புனே, சென்னை மற்றும் கொல்கத்தா ஆகிய நகரங்கள் எக்ஸ் பிரிவில் வைக்கப்பட்டுள்ளன. இங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியத்தில் 27% HRA வழங்கப்படுகின்றது. வாய பிரிவு நகரங்கள் பாட்னா, லக்னோ, விசாகப்பட்டினம், குண்டூர், விஜயவாடா, குவஹாத்தி, சண்டிகர், ராய்ப்பூர், ராஜ்கோட், ஜாம்நகர், வதோதரா, சூரத், ஃபரிதாபாத், காசியாபாத், குர்கான், நொய்டா, ராஞ்சி, ஜம்மு, ஸ்ரீநகர், குவாலியர், இந்தூர், போபால், ஜபல்பூர், உஜ்ஜாயின், அவுரங்காபாத், நாக்பூர், சாங்லி, சோலாப்பூர், நாசிக், நாந்தேட், பிவாடி, அமராவதி, கட்டாக், புவனேஸ்வர், ரூர்கேலா, அமிர்தசரஸ், ஜலந்தர், லூதியானா, பிகானர், ஜெய்ப்பூர், ஜோத்பூர், கோட்டா, அஜ்மீர், மொராதாபாத், மீரட், பரேலி, அலிகார், ஆக்ரா, அலிகார், கான்பூர், அலகாபாத், கோரப்பூர், ஃபிரோசாபாத், ஜான்சி, வாரணாசி, சஹாரன்பூர் போன்ற நகரங்கள் வாயு பிரிவில் வைக்கப்பட்டுள்ளன. இங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியத்தில் 18% HRA வழங்கப்படுகின்றது. வாயு பிரிவு நகரங்கள் எக்ஸ் மற்றும் வாயு வகை நகரங்களைத் தவிர மற்ற அனைத்து நகரங்களும் செட் பிரிவில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நகரங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியத்தில் 9% HRA வழங்கப்படுகின்றது. ஊழியர்களின் HRA எப்படி அதிகரிக்கும்? வீட்டு வாடகை கொடுப்பனவில் அடுத்த திருத்தம் மார்ச் 2024 செய்யப்படும். அகவிலைப்படி 50% எட்டிய பிறகு எஹாரே வின் அதிகபட்ச விகிதம் தற்போதுள்ள 27% இருந்து 30% அதிகரிக்கும். எக்ஸ் பிரிவு ஊழியர்களுக்கு HRA 3% அதிகரிக்கும். வாய பிரிவு ஊழியர்களுக்கு HRA 2% அதிகரிக்கப்பட்டு தற்போதுள்ள 18% இருந்து 20% ஆக உயரும் என்றும், செட் பிரிவு ஊழியர்களுக்கு 1% அதிகரிக்கப்பட்டு 9% இருந்து 10% ஆக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. Thank you for watching. Breaking news will be every day on this channel.